ஹலோ வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ரெண்டு பார்ட்னர்ஸ் இருக்கும்போது ஒரு புது பார்ட்னர் உள்ள வராரு, குட்வில் கொண்டு வர்றாரு. அப்போ அதை இது ரெண்டு பார்ட்னர்ஸும் சாக்ரிஃபைஸிங் ரேஷியோவில் பிரிச்சுப்பாங்க. சார், இது என்ன சார் சாக்ரிஃபைஸிங் ரேஷியோ? ஓகே, ஆஸ் யூஷுவல் பென் எக்ஸாம்பிள், நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் பார்ட்னர்ஸு, உங்கள்கிட்ட 5 பெண் இருக்குது, அவர்கிட்ட 3 பெண் இருக்குது. தட் மீன்ஸ் 5:3 ரேஷியோ. ஓகேயா, ஒரு புது பார்ட்னர் உள்ளே வரும்போது நீங்கள் 2 பெண் எடுத்து கொடுத்துட்டீங்க, அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு 1 பெண் எடுத்து கொடுத்துட்டார். ஓகேயா, சரி, இப்போ உங்களுக்கு இந்த ரேஷியோவில் எதுவுமே தெரியாது. உங்களுக்கு அவர் கொண்டு வர பணத்தை எப்படி நீங்கள் ஷேர் பண்ணிப்பீங்க? கரெக்ட், 2:1 பிரிச்சுப்பீங்க. ஏன்னா இதுதான் நீங்கள் விட்டு கொடுத்த பெண், கரெக்டா? ஸோ திஸ் 2:1 இஸ் கால்டு சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. ஓகே, அதனால் குட்வில் எப்போதும் சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில் தான் ஷேர் பண்ணிப்பாங்க. சரி, ஆனால் அதே பேலன்ஸ் ஷீட்டில் இவர் வரத்துக்கு முன்னாடி ப்ராஃபிட் இருக்கும், ஜென்ரல் ரிசர்வ் இருக்கும், ஈவன் ரிவேலேஷன் ப்ராஃபிட் ஆர் லாஸ் இருக்கும். அதெல்லாம் எப்படி? அதெல்லாம் ஓல்டு பார்ட்னர்ஸ் இந்த ஓல்டு ரேஷியோ தான் போகும். அதாவது 5:3 ரேஷியோவில் தான் போகும். ஓகே, ஒன்லி குட்வில் மாத்திரம்தான் சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில் போகும். ஓகே, தேங்க்யூ.